ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கிட் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரோட எபிசோட் 30 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 30வது வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ உண்மையிலேயே ஒரு வேறு லெவலுங்க, ஒரு நல்ல கேமாக பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருந்தது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, லாஸ்ட் வீடியோவுக்கு 480 லைக் டார்கெட் வச்சுருந்தேன். ஸோ 480 லைக் ரீச் பண்ணிட்டனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போட வேண்டியதுங்க. ஸோ கொஞ்சம் நேற்று பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. கரெக்டாக ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா நெட்டு ஏர்டெல் பிடிங்கிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேம் 480 லைக் டார்கெட் வைப்போம். ஸோ 480 லைக் வந்துடுச்சு அப்படின்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த பார்ட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறந்துடாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணுங்கோ. ஓகே, குக்கீஸ்லாம் நிறைய இருக்குது, குக்கீஸ் தான் தேவையில்லாமல் வாங்கிட்டு போட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் அப்புறம் டெலிகிராம் சேனலு வாட்ஸ்அப் குரூப் சேனலு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு டக்குன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேங்க. ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆரஞ்சு, ஆல்மோஸ்ட் ஆரஞ்சு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாகிற நிலமையில தான் இருக்குது. அதே மாதிரி ப்ளீச்சு, அதுக்கப்புறமா டாய்லெட் பேப்பர் கொஞ்சம் கொஞ்சம் குயிக்காக பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ப்ளீச்சு, அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னேன், டாய்லெட் பேப்பர் சொல்லியிருந்தேன்னா, அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் சொல்லியிருந்தேன். ஆரஞ்சும் இல்லை, ஆப்பிளுமே இல்லை. அப்புறம் அந்த முட்டை நாலு இருக்கும் இல்லையா, ஸோ நாலு இருக்கிறது. ஓகே, இந்த பேக் ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா போட்டுருவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் ஒரு மார்க்கெட் எக்ஸ்பேண்ட், அதுக்கப்புறமா ப்ராடக்ட் லைசன்ஸ் அன்லாக், அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh ஸ்பெண்ட் பண்ண ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளால 1 lakh ஸ்பெண்ட் பண்ண முடியாது கைஸ், பிகாஸ் நம்ம இன்னும் அந்த லெவலை வந்து ரீச் பண்ணல. ஸோ அதனால் எவ்வளோக்கெவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கெவ்வளோ பார்த்திங்கன்னா இருக்கிற காசை வச்சு நான் பண்ணுறேன். நியர்லி இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா 1 lakh கீழே வரைக்கும் இருந்தோம். பட் இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து ஏர்ன் பண்ணுறதுனால அது திரும்ப திரும்ப 1 lakh தொட்டுருதுங்க. நான் என்னங்க பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முன்ன பின்னா அப்படி இப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறது, எனக்கு செலவழிக்கூடாதுன்னு ஆசை, பட்டு செலவழிச்சிலான்னு பார்த்தா செலவாக மாட்டேங்குது. இப்போல்லாம் நல்லா தாங்க இருக்கும், இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா 1 lakh ரூபா, அதாவது 50,000 ரூபா ஒரு ஸ்டோரேஜ், சாரி ஸ்டோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போல்லாம் கண்டிப்பாக 50,000 பார்த்துக்குங்க, ஒரு எழுத்துக்கு 50,000 போகணும்னா பார்த்துக்குறீங்களா. ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்க போது, பார்ப்போம், அதையும் நம்ம பார்க்க தானே போகிறோம். ஓகே கைஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டாஸ்க் நம்ம பண்ண போகிறோம்னா, ஒரு வெறித்தனமான ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். லிட்ரலி வேறு மாதிரி இருக்கிற ஒரு டாஸ்க் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வேக வேகமாக பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிட்டுருக்கேன். ஏன்னா இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான டாஸ்க்கு, நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ இதில் ஏதாவது இது வரைக்கும் பண்ணதில்லைன்றதில்லை, பண்ணியிருக்கேன். பட் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது ஒரு உக்கரமான டாஸ்க். ஸோ அதனால் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா கவுண்டரையும் க்ளோஸ் பண்ணி விட்டு தலைவன் ஒத்தால பார்த்திங்கன்னா எல்லா கஸ்டமரையும் நான் தான் வந்து கேஷியரில் போட்டு ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கவுண்டரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீ ஒத்தாலாக நின்று விளையாடுகிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாப்பில். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த டாஸ்க்கை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் எல்லாமே அடுக்கி வச்சிருந்தோங்க. ஏன்னா பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல் டைம் வந்து கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருப்பானுங்க நம்ம கவுண்டரில். அதனால் நம்ம இப்போதைக்கு பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா குயிக்காக அடுக்கி வச்சிட்டோன்னா இன்றைக்கி ஒரு டே வந்து நம்மளால் ஈஸியாக சர்வே பண்ண முடியும். ஓகே, இதையுமே பார்த்தீங்கன்னா முட்டையும் அடுக்கி வச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன இல்லை, மேலே டீ மட்டும் இல்லை. ஓகே, அப்புறம் அந்த இதெல்லாம் இல்லை நினைக்கிறேன், பியர். ஆமாம், இந்த பியர் இல்லை, ஒட்கா இல்லைங்க, ஒட்கா அது இல்லை. என்னடா என்னத்தில் எடுக்க போகிறீங்க, என்ன சொல்லியிருந்தேன், காஃபி இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இது ஒரு 2 packets, இது ஒரு 2 packets, அதோ இருக்குது கைஸ். இது ஒரு 2 packets, அப்புறம் பியர் இதுவுமே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதையுமே நம்ம வந்து போட்டுக்குவோம். இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் அன்லாக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டத்தை தூக்கி கொண்டு வந்துட்டுக்கிறாங்க போல், ஃபுல்லாக பியர் ஐட்டமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருங்க மக்களே, கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொருளை எல்லாம் அடிக்கிடுவோம், ஏன்னா அதுக்கப்புறம் அடம்பில் வெளுத்து வாங்க போகுது, அதனால் உடம்பை இரும்பாக்கணும்ல. ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளை அடி வாங்குறதுக்கு உடம்பு தயாராகிடும், அதனால தான் டக்கு டக்குன்னு குயிக்காக அடிக்கிட்டு இருக்கேன். இன்கேஸ் ஏதாவது பொருள் இல்லை அப்படின்னா கூட அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு பேக்கப்பில் அடிக்கிட்டே இருப்பானுங்க, நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டோன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஃபுல்லாகிருங்க. ஸோ வேறு என்ன எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, என்னென்ன இல்லை அப்படின்றத மட்டும் பார்ப்போம். பொட்டேட்டோ பேக் பார்க்கணும், இங்கே மில்க்கு வாங்கணும். ஐயோ, என்ன நிறைய ஐட்டம் இல்லை போட்டிருக்க, லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப வியாபாரம் முட்டுக்கிறோமோ அநியாயத்துக்கு. ஆமாம், அந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க வாங்க பார்ப்போம், மில்க் இல்லைன்னு சொல்லியிருந்தால இது இல்லை, கரெக்டாக இது ரெண்டு வாங்கிக்குவோம். மில்க் பாக்கெட்டுமே இல்லை. ஸோ அதனால் எங்கடா மில்க்கு, அதை ஒரு 2 slots வாங்கிக்குவோம். ஏன்னா இப்போ கூட்டம் இன்க்ரீஸ் பண்ணதுனால நம்மளால் எமைக்காத கூட்டம் வருது, அதனால் மேய்க்க முடியல கைஸ். எல்லா பொருளும் வாங்கி வச்சாலுமே அன்றைக்கி அன்றைக்கி தீர்ந்து போயிடுது, அதுவே ஈஸியாக தீர்ந்து போயிடுது. ஓகே, இன்னும் கீழே 1 row இருக்குது, பட் 1 row வரைக்கும் வைக்க முடியுமான்னு தெரியலையே.
பார்ப்போம். இந்த முன்னாடி வேறு அங்கே என்னமோ காலியாகி கிடக்குதுங்க, இன்னும் ஒரு பாக்ஸ் வாங்கணும். பார்ப்போம் என்னால் முடியும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க மக்களே, இட்டு லைக் பட்டன். ஸோ எல்லோரும் ஜோராக ஒரு தடவை கை தட்ட ஆரம்பிச்சிங்கன்னா, அதாவது ஜோராக எல்லோரும் லைக்கை போட்டிங்கன்னா நம்ம அடுத்து டாஸ்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கொஞ்சம் இருக்குங்க, அடிக்கி முடிச்சிடறேன், முடிச்சிட்டேன்னு வச்சுங்க கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டேன். ஸோ கடையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிடுவோம், கவுண்டரையும் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் கைஸ், கவுண்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஒத்த கவுண்டரை வச்சு மாஸ்க் காட்டுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஓரளவுக்கு இன்றைக்கி டேவை சமாளிக்கலாம் கைஸ், எதுவும் இல்லைன்னு ஆகாது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுட்டோம், பக்காவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேட்டையை துவங்க வேண்டியதான். ஐயோ சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சுகர் எடுக்க மாட்டானுவோ நம்புவோம். எடுத்த உடனே பாருங்கள் முதல் கஸ்டமரே நம்மகிட்ட தான் வராங்க. சரி வாங்க ஆரம்பிப்போம், சுகர் பெருசாக காலி ஆகாதுன்னு நம்புகிறேன். ஓகே $10 முதல் போனியே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் $10 போயிருக்கு. என்ன மேடம் நீங்கள் இருங்க, அதுக்குள்ளே சுகரையும் வேணால் ஒன்று போட்டு வந்துடுவோம், எதுக்கு சேஃப்டிக்கு பற்றிக்கு தான் காலியாக இருக்கும்ல. அட்லீஸ்ட் நம்ம வாங்கி உள்ளே அடிக்கிட்டோம் அப்படின்னா கூட அவனுங்களே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதனால் எதுக்கு நான் எடுத்து இங்கேயாவது வச்சு விட்டு போகிறேன், அப்போ தான் அவனுங்க காலியாகிறதெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருப்பானுங்க. அட்லீஸ்ட் ஏன்னா கவுண்ட்ரு இதுக்கப்புறம் செம கூட்டமாக வருங்க, கவுண்ட்ரு பயங்கரமாக இருக்கும். நம்ம எனி டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டே இருக்க மாதிரி இருக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு தான் வருவாங்க, நம்ம ஸ்டார்டிங்லேயே க்யூவை நிற்க விட்டோன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிரும். ஸோ அதனால் இப்போதைக்கு நான் ஸ்டார்டிங்லேயே இங்கேயே நின்றுக்கிறேன். பியர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பரவாயில்லைங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எதுவும் நான் போடுறாப்புல இல்லை, ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே பரவாயில்ல. என்னடா ஒரே ஒரு கஸ்டமர் தான் வந்திருக்கீங்க, இன்னும் ஆளை காணோம், கமான் வாங்கடா வாங்க, வந்து பாரு தொட்டு பாருங்கடா. இதுங்க இது க்ளோஸ் பண்ணிட்டு நிற்கலாம் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஒரு வயலும் வர மாட்டேங்கிறான். இப்போ பாருங்கள் வரிசையாக வந்து நிற்பானுங்க, பெருசு வருது நம்மகிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். வாத்தலை வாத்தலை என்னத்தலை நீ, ரெண்டாவது கஸ்டமர் போனி மாசாக பண்ணீங்கன்னு பார்த்தா சில்லறத்தனமாக பண்ணுறீங்க, என்ன பண்ணுறதோ உங்களை வச்சுக்கிட்டு. ஓகே தேங்க்யூ. ஸோ அடுத்து மேடம் வராங்களா? இல்லை இந்த மேடம் இல்லை, அதே மேடம் தான், சேம் மேடம் வராங்க. பார்ப்போம் யார் அந்த முதல் 100 அடிக்கு போகிற கஸ்டமர் அப்படின்ட்டு மேடமாக இருப்பாங்களோ. இல்லையே மேடமும் வரலையே, 84 தாங்க வந்திருக்கு. ஆடாடாடாடா என்னது இது, சரி சரி வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அவ்வளோதான் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கயோ. ஸோ டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக போடணுங்க. இவன் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு, 100 அசால்ட்டாக அடிப்பான் இவன். 100 வேற மாதிரி தலை, வேற மாதிரி தலை. 100 வந்துச்சா, 113 சூப்பர் வேற லெவல். பார்ப்போம் கைஸ் இன்னைக்கு தெரிஞ்சு ஒரு 50 மினிமம் பார்த்தீங்கன்னா 50 கஸ்டமராச்சும் நம்ம இதுக்கு வருவாங்க. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி சேலஞ்ச் எப்படி போகுது, புயல் வேகத்தில் போதா வெறியாக போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா குயிக்காக டப்பு 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 டப்புன்னு போடணுங்க. ஸோ ஒரு கஸ்டமர் அதாவது ஒரு ஸ்லாட்டில் வச்சு நம்மளாலே முடியுதா அப்படின்ட்டு ஆகா இப்பயே கூட்டம் ஏற ஆரம்பிச்சிச்சேங்க. என்னடா இவ்வளோ வாங்கியிருக்கியாடா, சூப்பராக 232 வேற மாதிரி தலை, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லையே, ஆள் புதுசாக இருக்க மாதிரி இருக்கே, தலை இருந்தாலும் மாஸ்க் காட்டு போயிட்டாப்ல கைஸ். ஸோ லிட்டரலி வேற லெவல். ஸோ க்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒன்று, இதுக்கப்புறம் வந்து கவுண்டர் ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருப்பானுங்க. ஸோ அதுதான் இனிமேல் நடக்கும், நிறைய கவுண்டர்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அதனால் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிறது, இதில் இந்த சேஞ்ச் கொடுக்குறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ பார்ப்போம் வாங்க கைஸ் இன்றைக்கி உங்களோட சேலஞ்சை ஏற்று இந்த கேமில் மாஸ் காட்டுறேன். சூப்பர் நை 247ங்க, வேற மாதிரிங்க, இன்றைக்கி 2 கஸ்டமருங்க 200 வந்தது. சூப்பர் சூப்பர் நைஸ் நைஸ். இன்றைக்கி நம்ம கல்லாப்பட்டியில் உட்காந்த நேரம் பாருங்கள் வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே 137 நைஸ் நைஸ், பரவாயில்லப்பா இன்றைக்கி வேறு லெவலில் போகுது. கூட்டம் தான் எமைக்காமல் இருக்கு, என்ன பண்ணுறது. அதாவது ரெகுலராக விளாடி விளாடி இப்படி கிரு கிரு கிருன்னு இதை அழுத்து அதை அழுத்து அதை அழுத்துன்னு மாறி மாறி அழுத்துறோமா, அதில் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுறீங்க. மாற்றிக்கிட்டு அழுத்திட்டு என்ன ஆகுறது அப்படின்ட்டு. இதில் ஹைலைட் என்னென்னா கம்மி ப்ராடக்ட் வாங்கினோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி இந்த சேஞ்சஸ் இல்லாமல் ஜீரோவில் கொடுத்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. கார்டு நல்ல விஷயங்கள் தான், பட் அதை கார்டை வாங்கி நான் உள்ளே போட்டு நம்பர் என்ட்ரி பண்ணுறதுக்கு தான் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகே இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு சேஞ்சே இல்லாமல் வந்தீங்கன்னா மாசாக இருக்குண்டா மேடம், 100 மேலே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன எவ்வளவுப்பா டே 196ங்க, 200 போட்டிருக்கலாம். ஐயோ என்ன மேடம் நீங்கள் மாஸ் தப்பு பண்ணிட்டீங்களே, இன்னும் ஒரு 4 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் 200ன்னு போட்டிருக்கப்பா. அந்த பியரை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ், சிலிண்டர் ரேஞ்சுக்கு இருக்கு அந்த பியரு. ஓகே அது அவ்வளோ பின்னாடி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க, கவுண்டர்லாம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. பட் வாட் எவர் இன்றைக்கி என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒத்தால தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம், ஆல்மோஸ்ட் 4 மணியை தாண்டிடுச்சு, இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் தப்பிச்சிட்டோம், இன்றைக்கி ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஓகே ஸோ இதுதான் நடுவில் குறுக்கில் வந்து கம்மியாக வாங்கிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. இதில் ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்தால் கூட ஒரு $60 கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. நைஸ் நைஸ், என்னடா ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க.
சரி, போக போக வாங்குவாங்க, டைம் இருக்குல்ல. ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே வாங்குறதெல்லாம் முன்னாடியே கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. 48.10. கபான் மக்களே, யாரெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்கெல்லாம் டக்குன்னு அப்படியே கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை அழுத்தி விடுங்க பார்ப்போம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் லைக்கை போடுங்க மக்களை, இத்தி லைக் பண்ணேன். நம்மளோட செகண்ட் சேனலில் மொபைல் ஸ்டோர் சிமுலேட்டரோட எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கும், அதை வச்சு செக் பண்ணி பாருங்கோ. ஓகே மேடம், நிறைய வாங்கியிருக்கிறாங்க, பார்ப்போம் கைஸ் இது எவ்வளோ போகுது. 100 கன்ஃபார்ம் அடிச்சிடும். ஓகே, 128 பார்த்தீங்களா. அந்த நம்பர் போடுறது தான் கொஞ்சம் டிலே ஆகுது. கவுண்டர் கூட காசை கூட டப்பு டப்பு டப்புன்னு எடுத்து கொடுத்துடலாம்ல. ஐயோ, லைட்டு யார் போடுவா, நான் தான் போடணுமா? சார், லைட்டு போடுறதுக்கு ஒரு ஆள் வச்சுருந்தது தான் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, ஐடியா இல்லாத பசங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இப்போ கம்மியாக தான் வாங்குறாங்க, அதனால் ஒன்றும் தெரியலைங்க. ரொம்ப ஒரு கஸ்டமருக்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தால் தான் அழுகாச்சியாக வரும். இது கோச்சிட்டு போகிற மாதிரிலாம் எதுவும் வச்சிலடா, கவுண்டர் ஃபுல்லாக இருக்குது, அதனால் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் காசுரா, வேஸ்ட்டாக போயிட போகுதுரா. பாருங்கள், செம்ம ரெண்டு வேற லெவல். ஓகே, 103 45. தேங்க்யூ. ரெண்டே ரெண்டு பொருள் வாங்குறேன், நீங்கள்லாம் எதுக்கு லைனில் வரேன்னு கேட்குறேன். அது கார்டில் தான் போட்டு வாங்குவார் போல. 3.70. பா, இருட்டாயிட்டே இருக்கு. ஐயோ, நிறைய பொருள் வாங்கியிருக்கான் போலே. தலை, உங்கள் முகரையை பார்க்க முடியாமல் ஆயிடுச்சே. த நிறைய வாங்கி டேய், என்னடா இவ்வளோ வாங்கினா வெறும் $78 தான் வந்திருக்கு. இருக்குங்க, நான் லைட்டை போட்டு வந்துடுறேன் போயிட்டு. சுத்தமாக அதுக்கப்புறம் முடியல. என்னங்க, அவன் அவ்வளோ பொருள் வாங்கின மாதிரி இருந்தது, கடைசியில் பார்த்தா $75 தான் வந்திருக்கு. 100 கூட தொடவே இல்லை. ஓகே நைஸு, ஒரே ஒரு பொருள். இங்கே பாருங்க, ஒன்றை வாங்கிட்டு கார்டு கொடுக்குது பெருசு. டேய், என்னடா நினச்சி நிற்கிறீங்க, நான் சேலஞ்ச் பண்ணும்போது தானடா உங்களோட இதெல்லாம் வந்து காட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஓகே, ஐயோ என்ன, பரவாயில்ல. ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிட்டதுனால மேபி இந்த ஈவினிங் டைமில் நம்மளுக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல நினைக்கிறேங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் வந்து $200 $200 வாங்கிட்டு போயிட்டாங்களா, மேபி அதனால் கூட இருக்கலாம். பார்ப்போம், ஒரு 100 கூட வரலையேங்க, ரொம்ப நேரமாக. 134, ரொம்ப நேரமாக வரலன்னு சொன்னால் மேடம் வந்து வாங்கி ஸோ அந்த ஸ்ட்ரைக்கை இது பண்ணிட்டாங்க. 70 இது வேறையே, அவ்வளோதான், ப்ராடக்ட் காலின்னு சொல்லி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். மணி இப்போ நம்மளுக்கு 9 மணிக்கிட்ட ஆகிடுச்சு, ப்ளஸ் நம்ம கவுண்டரில் இருக்கிறதுனால போயிட்டு ஆர்டர் போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. $104 வாங்கியிருக்கான். அருமை அருமை. நிறைய பேர் கோச்சிட்டு போகிற மாதிரி மட்டும் எதாவது அப்டேட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா சந்தோஷங்க. ஏன்னா பொருளை வாங்கிட்டு இடம் பத்தலைன்னு உள்ளுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடா, உன் பொருளும் வேணாம் இதுவும் வேணாம், நான் போகிறேன்டா வேறு கடைக்கு அப்படின்னு கிளம்பாமல் மட்டும் இருந்தாங்கன்னா போதும், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகேங்க, பாருங்க இன்னும் சுற்றின்னு இருக்கானுங்க இங்கேயே. $30 இவனுக்குலாம் அந்த சில்லறையை கொடுத்து பற்றி விடலாம், பட் நான் டாஸ்க் பண்ணுறதுனால இவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலமையில் இருக்கேன். கையை கட்டி போட்டிங்க, இல்லைனா சில்லறையாக கொடுத்து கொடுத்து அடித்து பற்றி விட்டுருப்பேன் இவங்க எல்லாரையும். ஓகே நைஸ், இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்காங்க கஸ்டமர். பார்ப்போம் இன்றைக்கி டேவை எப்படியாவது முடிச்சாகணும். கம்மியாகவானுங்கன்னு பார்த்தா கவுண்டர் வந்துக்கிட்டே இருக்கு, கூட்டம் எமைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கு. $105. ஓகே, 4 பொருள். என்னடா இருக்கிற பொட்டேட்டோலாம் நீ தூக்கின் வந்துட்டியா? $25. நாட் பேட், பேட் இல்லைடா, பேட் தான்டா. இது $75 வாங்குறான் பாருங்க, பாரு தலைவன் பாரு எவ்வளோ வாங்கியிருக்கான் பாரு. நான் என்ன, ஒன்று $100 தொட்டால் தான் பரவாயில்லையா, 76 நிற்கிது. நிறைய வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம இந்த பழைய ஐட்டம்லாம் இருக்குல்லங்க, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டு போல். ஸோ அதுதான் பெருசாக இதுவாக மாட்டேன். இன்னொன்று, இன்னைக்கு ரேட்டு எது கம்மி பண்ணுறது கூட்டுறதுன்னு எதையுமே கவனிக்கவே இல்லைங்க, நான் பாட்டுக்கு விளாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே. ஸோ அதை மறந்தே போயிட்டோம். இந்த எக்ஸ்பென்சிவ் ரேட்டு எது கம்மியாக இருக்குது அதெல்லாம் இது பண்ணாமல் சேம் அதே ரேட்லேயே வச்சிங்கன்னா வச்சு விற்றுட்டோம்னு நினைக்கிறேன். வித்துட்டோம்னா பரவாயில்ல, பட் சேலே ஆகலை அப்படின்னா நட்டம் தான் நம்மளுக்கு. 91. சூப்பர் மேடம், இந்த மாதிரி சேஞ்சே இல்லாமல் வாங்க மேடம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு அடிச்சு நவுத்த முடியும் எல்லாரையும். ஏய், என்னடா இன்னும் எத்தனை பேராக இருக்கீங்க, ஆளே அது மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ளேயே சுற்றி நடக்கிறானுங்களே இவ்வளோ பேர். இன்னும் இதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போட்டிருக்கே. ஓகே, 4 ஆ கிளம்பு, டியூன் ஆஃபீஸு காலியா. ஓகே, $52. ஓகே தேங்க்யூ. பாட்டில் வாட்டர் இல்லையா, அந்த இந்த வாட்டர் இல்லை போலங்க. 21.60. ஆனால் அப்படியே கொஞ்சம் நேரம் போக போக கிரு கிரு கிருன்னு ஆகுது கைஸ் அப்படியே ரொம்ப. ஓகே, அப்படி கண்டிப்பாக 100 மேலே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். 161.50. தேங்க்யூ, லாஸ்ட்டு 3 கஸ்டமர் நினைக்கிறேங்க.
ஸோ ஓரளவுக்கு நீங்கள் சொன்ன டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். ஆனால் டாஸ்க் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே மண்டை காய்ச்சலாக தான் கைஸ் இருந்தது. என்ன ஒன்று, ப்ராடக்ட்டு இதெல்லாம் நம்மளால் இது பண்ண முடியல. மேபி ஸ்டாக்ஸ் நம்ம உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா இவனுங்க வேணால் வைக்கிறதுக்கான சான்ஸஸ் இருந்திருக்கும். பட் நம்ம உள்ளே பெருசாக ஸ்டாக் சொல்கிற அளவுக்கு நான் வைக்கல. ஸோ கம்மியாக தான் இருந்திருக்கும். ஓகே, பட் இருந்தாலும் லாஸ்ட் கஸ்டமர் ஆஃப் தி டே கைஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவை வெறும் நான் மட்டுமே ஹேண்டில் பண்ணி, அவங்க ரெண்டு பேரையும் இல்லாமல், ஸோ நான் மட்டுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நியர்லி 1 லட்சரூபா கிட்ட வச்சு ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். வாங்கியிருந்தாலும் திரும்ப அகெயின் நம்மளுக்கு 1 லட்சரூபா கிட்ட வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, ஒரு சில பொருள் தான் இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஸோ வாங்க, இன்றைக்கி டேவை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டேயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ பயங்கரமாக சரியான வேலைங்க. இன்றைக்கி 57 கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ 57 கஸ்டமர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே வந்து வெறும் ஒரு 5 பேர் தான் வந்து ப்ராடக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, ப்ராடக்ட் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். 45 பேர் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காங்க. இன்றைக்கி 1 டே கலெக்ஷன் மட்டும் $4,193 கைஸ். இதில் சப்ளை மட்டும் நம்ம பண்ணது $2,689 கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். நியர்லி இப்போ $1,400 கிட்ட தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வந்திருக்கு போல். அதுவும் அவனுலேயே போட்டான் லக்கீலி 1,500 சொல்லிட்டு. ஓகே, நைஸ் டே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறதில்ல, இவனுங்களே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நாக்கு தள்ளுது கைஸ். அதனால் இருக்கிற கஸ்டமர் வரைக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். மெயினாக வந்து என்னென்ன ப்ராடக்ட் ரேட் கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவோம் கைஸ். அதில் நேற்று வீடியோவில், அதாவது எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட் எதுவுமே ரேட் கம்மி பண்ணல, கூட்டில் எதுவுமே பண்ணல. ஸோ சீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பாக்கெட்டு ரேட் ஏறி இருக்கான். அப்புறம் க்ரேல் வந்து ரேட் ஏறி இருக்கு போல். ஓகே வாங்க, இந்த இங்கே இருக்குது 6.49. ஸோ ஒரு 6.80 வைப்போம். 80-க்கு 30 போகிறோம் பாருங்கள். ஓகே நைஸு. அடுத்து இந்த கிரேல் சொல்லியிருந்தேன்னா இது காலி வேறங்க, 3 டப்பா தான் கிடக்குது போல். இதையும் வாங்கணும். 6.27. ஸோ 6.60 போடுறேன். அடுத்து என்னென்னு பார்த்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுவுமே ரேட்டு கம்மியாக இல்லையா? வீல் சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது போல். மாட்டுக்கறியா ஆட்டுக்கறியான்னு தெரியல, எதுனே தெரியல மூல. வாங்க, இதுவா வீல் சாப், இது தாங்க ரேட்டு கம்மியாக இருக்குது. 12.70 தான் நான் ஃபஸ்ட்டு பாருங்களேன். $16 விற்றுருக்குதுங்க. சரி ஓகே, $13 வைப்போம் ரவுண்டா, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லாத ப்ராடக்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் மெயினாக. ஸோ நிறைய பேர் வந்து அதையும் கேட்டிருந்தீங்க, அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ண ப்ரோ, அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ண ப்ரோன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட் லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 42வது லெவல் போனால் தான் ஒரு 3 ஓப்பன் ஆகும் போல். ஸோ அதனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம 42வது லெவல் போகணும் கைஸ். இப்போ என்கிட்ட 37 தான் இருக்குது. ஸோ இன்னும் 5 லெவல் போகணும், போனால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடையை பெருசாக இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்ற தாட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல செல்ஃபு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னாலே நம்மளால் டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு வைக்க முடியும். இப்போ இருக்கிற பொருளை வச்சு கஸ்டமைசேஷன் கொண்டே வரல கடைசி வரைக்கும். ஸோ வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸில் வந்து வேணாம், முதல்ல இருக்கிற ஐட்டத்தை பார்ப்போம். ஏன்னா என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. செல்ஃபெல்லாம் வாங்கி போட்டு அப்புறம் பூரா வைக்கிறது, ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி வந்துருச்சுன்னு என்னங்க பண்ணுறது. ஒட்கா வரைக்கும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸு கிடச்சிருக்கு. ஸோ அது 2 ஸ்லாட்டு. ஃப்ளோரா திரும்ப புதுசாக கிடச்சிருக்கு. மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஓகே, பெப்பர் ஓகே, அடுத்து ரைஸ், பாஸ்மதி ரைஸ் மாதிரி இன்னொரு ஒரு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிருக்கு. இது எல்லாமே ஷெல்ஃபில் வைக்கிறதா நினைக்கிறேன். சாண்ட்விச் பிரெட் தான், நார்மல் பிரெட் இல்லாமல் சுகர் பவுட்ரு. ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வைக்கிறதா, ரேக்கில் வைக்கிறதா. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி 1 ரேக் நம்மக்கிட்ட இருக்குது, அதுலேயும் பாதி இங்கே வச்சுருக்கோமா. ஸோ மேபி இந்த சைடில் ஒரு ரோ போடலாம், இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ரோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் வாங்க, ஒரே ஒரு ஷெல்ஃபு மட்டும் இப்போதைக்கு வாங்குவோம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் நம்ம வாங்கலை, கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். அதனால் ஒரு ஷெல்ஃபு மட்டும் பார்த்திங்கன்னா போடுறேன் இப்போதைக்கு. ஓகே கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே வச்சாச்சு, வாங்க இப்போ போயிட்டு டக்கு டக்குன்னு புது ப்ராடக்ட் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிடும். ரைஸு, ரைஸ் தலைவா, ரைஸ் இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே நைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக வாங்கணும் இல்லையா, அந்த ரேக்கை மட்டும் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து இந்த ஐட்டம் மிச்சத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரேக் இருக்குல்ல, ஸோ அதையுமே வந்து இந்த கெச்சப் வாங்கி வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து கொஞ்சம் அடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அங்கே எம்டி ஸ்பேஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இன்னொரு ஒன்று வந்து நான் வாங்கலை, இன்னொரு ஒரு ஷெல்ஃபு கூட அதனால தான் வாங்காத ரீசன் வந்து அதுதான். மறக்காமல் ரேட்டை செட் பண்ணிடணுங்க, ரேட்டை விட்டோம் அதுக்கப்புறம் சம்பவம் ஆயிரும். பரவாயில்ல, புது புது ஐட்டமாக கொடுத்துருக்காங்களே இந்த வாட்டி, சிப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, இது 1 ஸ்லாட் வாங்கினாலே 2 ஸ்லாட்டுக்கு வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்கானுங்க. நான் வேறு 2 ப்ராடக்ட் வாங்கிட்டேன்.
அடுத்து இது சுகருன்னு நினைக்கிறேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் பின்னாடி போய் இங்கே வைப்போம். சிப்ஸு ஆல்ரெடி நம்ம ஒன்று வாங்கினதே பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லாட்டில் வச்சுருக்கிறதுனால இது இங்கே வச்சிடறேன், ஏன்னா அவ்வளோ இல்லை. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அவனுங்களே கொடுத்துருக்கானுங்க. அடுத்து இது சாண்ட்விச் பிரெட்டா கைஸ், பார்ப்போம். மொத்தமே நாலு தான் வச்சுருக்கீங்களாடா, எட்டு எட்டு பீஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த ப்ரெட்டு பாருங்கள் நிறைய கொடுத்துருந்தாங்க. பெப்பர் பேக்கெட்டே வித்தியாசமாக இருக்கு, நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குங்க பெப்பர் பார்க்குறதுக்கு. ஏய் பரவாயில்லப்பா, அந்த சால்ட் இருக்குல்ல அது மாதிரி நிறைய குவான்டிட்டி இருக்குங்க. இது நைஸு நைஸு. சாண்ட்விச்சு ஒரு ஸ்லாட்டு தான் வச்சுருக்கோமா, ரொம்ப அது நியாயத்தே இருங்க. போன ப்ராடக்ட் எல்லாமே நல்ல ரேட் இருந்தது, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைசன்ஸில் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டுங்க. ஒன்றுமே பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நாட் நைஸ் கைஸ், எனக்கு வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஓகே ஸோ வாங்க, இப்போ என்னென்ன பொருள் இல்லை அப்படின்றத மட்டும் பார்த்துருவோம். ஸ்பெக்கெட்டி, ஃப்ளோரு, அடுத்து இந்த ப்ளீச் ஐட்டம் ஒன்று வேணால் அது கூட இருக்குது, சமாளிக்கலாம். ஹனி, ஓகே வாங்க, டக்கு டக்குன்னு குயிக் ஆர்டரை போட்டு இன்னைக்கு டே அமோகமாக ஆரம்பிப்போம். என்னென்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன சொன்னேன்றதே மறந்து போயிட்டேன். நான் இந்த ஃப்ளோர் ஒன்று சொன்னேன். ஓகே கைஸ், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாங்கி அடிக்கிட்டேன். எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா முன்ன பின்ன இருக்குது, பட் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாங்கி ஃபுல் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இன்னைக்கு டேயில் பார்த்திங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுதான் மேக்ஸ் டவுட். அதாவது நம்ம இப்போ இருக்கிற அந்த 37வது லெவல் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் மேக்ஸ் டவுட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம 42 லெவல் போனால் மட்டும் தான் ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்து அன்லாக் பண்ண முடியும். ப்ளஸ்ஸு நம்ம ஸ்டோரை வேணால் அப்கிரேட் பண்ணலாம், பட் ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு ப்ராடக்ட்டும் புதுசாக வைக்கிறதுக்கான இது கிடையாது. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் அப்கிரேட் பண்ணல. மேபி வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் ஸ்டோர் அப்கிரேட் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பட் அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி வைக்கணும். என்ன ஒன்று இப்போ ஆல்ரெடி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதுவே நம்மளுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்லாட்டில் தான் எல்லாமே வச்சுருக்கேன், இதுவே போதுமானதாக இருக்குது. பட் நம்ம திரும்பி இன்னொரு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும், அவனுங்கிட்ட போக மாட்டான், என்னைய நோண்டுறதுக்குன்னே வருவானு இல்லை, கரெக்டாக அங்கே போகிறான், ஸோ நம்மளை தான் நோண்டுறான் போல அப்படின்னு நினச்சிட்டேன் கைஸ். பார்ப்போம் இன்றைக்கி யாருக்கு முதல்ல வரானுங்க, என்னதாக இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவானுங்க, அது தெரிஞ்ச கதை தான். ஸோ ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க போல். பார்ப்போம் கைஸ், ஓரளவுக்கு எல்லா ஐட்டமுமே இருக்குது, புது ஐட்டம் வேறு வாங்கியிருக்குமா. ஸோ இன்னைக்கு கடை எப்படி போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். சொல்லலை, நம்மளை தான் நோண்டு வாங்கி சொல்லிட்டு. கமான் மக்களே, யாரெல்லாம் லைக் பண்ணலையோ லைக்க போடுங்க, இட்டு லைக் பண்ண. பரவாயில்ல, முதல் கஸ்டமர் வந்தாலும் அவன் சேஞ்ச் இல்லாமல் போயிருக்கான். நீயும் அதே மாதிரி இருடா, சூப்பராக என்னடா சொன்ன உடனே கேட்குறீங்க, நல்ல பசங்களாம் மாறிட்டீங்க போலியா எல்லாம். ஓகே மேடம் வாங்கியிருக்கான், புது ஐட்டம்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த சாண்ட்விச் ப்ரெட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க கைஸ், $8. அதெல்லாம் இப்போ அவனுங்க இருக்கிறானுங்க, நாங்கள் பாருங்க அங்கெல்லாம் கலெக்ஷன் நிறைய ஆகும்போங்க, வாங்க அங்கே போய் எட்டி பார்ப்போம் எவ்வளோ வருது, 100 வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சாண்ட் இந்த புது ஐட்டமாக இறக்கியிருக்காங்க, அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன், 100லாம் வருமா அப்படின்றது டவுட்டு தான், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இருக்குல்ல, ஸோ இதை போடும்போது மேபி அதிக சான்சஸ் இருக்குது. இதுக்கே 60 கிட்டே வந்திருக்கு, பார்ப்போம். இது ரெண்டையும் வச்சா தான் உண்டு. 68, 73, இது 85, 97ங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிட்டங்க. தல நீனே $69 போட்டுக்கிறீ, என்ன தல நீ, அவ்வளோதான் நம்மகிட்ட வந்துடுவானு. பொட்டேட்டோலாம் நிறைய வாங்கியிருக்காப்புல தலை, $58 தானா. பொட்டேட்டோவும் இந்த டாய்லெட்டுக்கு அப்புறம் தான் நிறைய ஸ்பேஸ் அடைக்கிது போல், 3 ஐட்டம் வெறும் $19 தானா. என்ன மேடம் நீங்கள் இருக்கிற அளவுக்கு நிறைய வாங்குவீங்கன்னு நினச்சேன், அழகு சாதன பொருட்களும் நிறைய வாங்கி வச்சா நல்லா இருந்திருக்கும். பட் இது சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுனால கிராசரி ஷாப்பு தான் நம்ம வாங்கி வைக்கணும் போல். ஏன் நம்ம ஊரெல்லாம் சென்ட் விற்கிறது இல்லையா, பேரன்லோலி விற்கிறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டு வாங்க வேண்டிதான். ஆள் வெயிட்டாக வந்திருக்காப்புல, போட்டு சூட்லாம் போட்டு என்ன தலை வெயிட்டாக வந்திருக்கேன்னு பார்த்தா வெறும் $30 தான் வாங்கியிருக்க. சரி போயிட்டு வா. இப்போ ஆரம்பத்தில் இன்றைக்கி கொஞ்சம் மந்தமாக தாங்க போகுது, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 200 வரிசையாக அடித்தோம். பட் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வரல, 97 தான் போயிருக்கு நான் பார்த்த வரைக்கும் ஹையஸ்ட்டு. வாங்க இவனுக்காச்சும் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம், 27 தான், பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கைஸ், 50 தான் வந்திருக்கு. மேபி இது வேணால் ஒரு 90 கிட்ட போகுமோ, இதுவும் வாய்ப்பே கிடையாது. போதுப்பா, 89, 100ங்க, வேற மாதிரி வேற மாதிரி, முதல் 100 வந்திருக்கு. தேங்க்யூ தலை, ஹால் கண்ணாடி போட்டு டேனியல் விட்டோரி மாதிரி இருக்கீங்க. நம்மளால எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ போகும்னு தெரியல, ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கைஸ். 33, 40, இவன் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கான் போட்டிருக்குங்க, ஏகப்பட்டது வருது. 56 போகாதுன்னு நினைக்கிறேன். 69, 79, 87, 91ங்க, சே நிறைய வரும்னு பார்த்தேன் மிஸ் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம போயிட்டு இங்கே போடுவோம்.
இதுவும் அதிகமாக வருதா? 109ங்க. நைஸு தலை, வேற மாதிரி 109. ஃபைனலி நம்ம கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிட்டோம். ஆனால் 200 தான் கிடைக்கல பெருசாக. பார்ப்போம் எவ்வளோ தான் போகுது, 200 இன்றைக்கி அடிக்க முடியுதா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. 135, நாட் பேட். அப்படியே 200 அடிக்கிற மாதிரி இருந்தால் யோசிச்சு பாருங்களேன், 10 கஸ்டமர் 200, ஸோ 10 பேர்கிட்டயே 2000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். மிச்சம் 55 பேர் வரானுங்க ஒரு நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஒரு 10 பேருக்கே 2000 வந்துடுது, மீதி 40 பேர் யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு 100 வர்றது, ஒரு 10 பேர் வச்சோம்னா கூட 3000 வந்து போச்சுங்க. இதுலேயே வேற மாதிரி இல்லை லிட்ரலி. ஓகே, இவங்க தான் நிறைய போட ஆரம்பிக்கிறானுங்க. 72, 78 தான் போட்டிருக்கான். குமாரே 158 போட்டிருக்க, பரவாயில்ல. இந்த குமாரோட கவுண்ட்ரு நல்லாவே போகுதுங்க, இது மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க வேற லெவல். இது ஒரு 100 போகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா 2-3 எடுத்து வச்சதுக்கு 82 அசால்ட்டாக வந்துருச்சுங்க. 94, வா வா ப்ராவோ ப்ராவோ, நல்ல அருமையான வேலை இன்னைக்கு. ஸோ பரவாயில்ல, இவன் கவுண்டர் நல்லா கல்லாக கட்டுதுங்க பயங்கரமாக. அவன் தான் கொஞ்சம் டம்மி மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, 45, 51. ஸோ ஃபைனலி 156. என்னடா ஏதோ பொருள் இல்லைன்ட்டு போறீங்கோ, என்ன கதைன்னு தெரியல. இவனும் நிறைய வாங்கியிருக்காங்க, பரவாயில்ல. 200 வரல அப்படின்னாலும் இந்த 100 வர்றது அந்த இது அதிகமாக இருக்குது. ஸோ வாங்க என்ன இல்லை அப்படின்றத பார்ப்போம். குக்கீஸ் காலியாக போகுது, பியர் காலியாக போதா, ஹேண்ட் சோப்பு ஸோ எக்ஸ்பென்சிவா? ஏன்னா அதான் ரேட்டு தான் கம்மி பண்ணி வச்சுருங்களடா. ஓகே, நிறைய ஐட்டங்கள் இல்லைன்னு வருதுங்க. பியர் இல்லை, குக்கீஸ் இல்லை, அதுக்கப்புறம் சூசூ இல்லை. வாங்க அதை ஒரு ரவுண்டு போடுவோம், மணி 6 தானே ஆகுது. பியர் 2, அதுக்கப்புறமா சுசி சூசு இல்லைன்னாலும் இது ஒரு 2. இதுவுமே காலியாக வர மாதிரி தான் இருக்குது. இதில் ஒன்று ஒன்றும் போட்டுக்குவோம். வேறு என்னென்ன இல்லைன்னு நான் தெரில. வாங்க கைஸ், இருக்கிறத வரைக்கும் வச்சு போய் அடுக்குவோம். இருட்டு வேறு ஆரம்பிச்சிச்சா, நம்ம கவுண்டர்லேயும் ஆளுங்க வந்துட்டானுங்க. அடே அதான் அவனுங்க கவுண்டர் இருக்குல்லடா, அங்கே போங்கலடா. ஏன்டா இங்கேயே வரீங்க? அப்புறம் இதை அடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, நான் அவனுங்களை விட்டுற மாதிரி ஆகிடுது. இல்லை இவனுக்கு கொண்டாட காயிட்டுங்க கைஸ், ஏன்னா நம்மகிட்ட பொருள் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு க்யூவில் நிக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம அதுக்குள்ளே போய் டக்குன்னு குயிக்காக அடுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கெச்சப் வச்சுருந்தோமா, அதுவும் காலிங்க. கெச்சப் காலி, அதே மாதிரி இந்த இடத்துல ஏதோ காலியான மாதிரி இருந்தது. ஓகே, பாஸ்தா காலியாக போகுது போல், மற்றபடி எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல கெச்சப் மட்டும் காலி போல். இட்ஸ் ஓகே கைஸ், அது காலியானது காலியானதாகவே இருக்கட்டும். வாங்க நம்ம போயிட்டு கவுண்டரில் போட ஆரம்பிச்சிடலாம். 3 ஐட்டத்தை வாங்கிட்டு இவனுங்க பண்ணுற அலும்பல் இருக்குது பாருங்க, அநியாயம் பண்ணுறானுங்க கைஸ். 12.65. எனக்கு அந்த பியர் கேனை பார்த்தா தாங்க இன்னுமே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. லிட்ரலி எவ்வளோ பெருசு பாருங்கள். பியர் ப்ளோண்டா, ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு போகிறா, என்ன கணக்குன்னு தெரில. பின்னாடி பாட்டில் இல்லையா இல்லை அதுதானான்னு தெரியல. ஒருவேளை ஒன்றே ஒன்று தானே எடுத்திருக்கா, 2-3 எடுக்கலான்னு ஆசைப்பட்டிருப்பா போல. ஒன்றே ஒன்று இருந்தனால அதை மட்டும் எடுத்திருக்கா போட்டிருக்கு, மேபி இருக்கலாம் கைஸ். $130 நைஸு. மேடம் நிறைய பெப்பர்லாம் வாங்கியிருக்காங்க, புதுசாக வாங்கின சிப்ஸ் வாங்கியிருக்காங்க வேற மாதிரி. $101, $101 மொய் வச்சுருக்கீங்க மேடம், கரெக்டாக பரவாயில்ல. $101 வாங்கினதை பாராட்டி வாழ்த்துக்கள். ஸோ ஃபைனலி ஆள் இல்லைன்னு சொல்லலாம்னு வந்தேன், பார்த்தா இன்னும் 2 பேர் இருக்காங்க. மொட்டையை நேராக நம்மகிட்ட தான் வரணும், மொட்டையும் பாருங்க நேராக நம்மக்கிட்ட தாங்க வரான், வேறு யாருக்கிட்டையும் மூமாட்டம் போட்டிருக்கு. வந்தால் உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்ட்டு வரான். 82.70 கை, ஐயோ என்னடா 70, 7 கிளிக்கே ஆகலை. அடேய் இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்க தாங்க செய்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா மணி இப்போ தானே 9 ஆயிருக்கு, அதனால் பெருசாக இஷ்யூ இருந்திருக்காது. அதனால் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அடுத்து நம்ம ஆள் ராத்திரியில் என்னடா கூலர்ஸ் வேண்டி கிடக்கு, ஏண்டா எனி டைம் இன்னும் மிஸ்கின் ஃபேனாக இருப்போம். எப்போ பாரு கண்ணாடி கூலிங் கிளாஸ், அது ராத்திரியில் நம்ம கடையே சும்மாவே இருட்டேன்னு தான் கிடக்கும். இதில் வந்துட்டு பாருங்க, சரி சேஞ்ச் இல்லாமல் போகிறோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ள ஒரே ஒரு கஷ்டம் தான் சுற்றி நிற்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மேடம் வந்து நம்மக்கிட்ட வந்தால் மட்டும்தான் உண்டு. இந்த பின்னாடி ப்ரெடக்ஸ் பின்னாடி ஒருத்தருக்கான், இவனும் வந்தானா ஆச்சு, இல்லைனா மற்ற பேர் ஆள் மேடம் அங்கே போயிட்டாங்க. ஸோ இவன் ஒரு ஆள் தாங்க, இவன் நம்மக்கிட்ட வந்தால் மட்டும்தான், இல்லை அப்படின்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேல இவங்களே கிளியர் பண்ணிடுவாங்க. பார்ப்போம் நம்மளை வேலை வாங்குறாங்களா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்தா சுத்தமாக இல்லை போல், காலி ஆகிடுச்சு. அடுத்து பிரெட் சாண்ட்விச், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதுவாயிருக்கு. இந்த சொல்லலை நம்மளை வேலை வாங்கணுன்னே பண்ணுவான், நீ மட்டும் என்ன சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க, வா நீ பில்லை போடு அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல நிறைய வாங்கியிருக்கானுங்க தலை, வேற மாதிரி தலை நீ. 186, பரவாயில்ல. உன்னை போய் கேவலமாக பேசிட்டேன் பார்த்தியா, டெய்லி நம்ம கடைக்கே வாத்தலை. லாஸ்ட் கஸ்டமர் இந்த லேடி மட்டும்தாங்க. ஸோ நம்மளே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கஸ்டமர் 100, 180 கிட்டே நம்ம பே பண்ண வச்சுருந்தோம். பார்ப்போம், இதுவுமே எனக்கு தெரிஞ்சு $100 ரீச் ஆகும் அப்படின்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த டாய்லெட் பேப்பர் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தெரியும், ஏன்னா அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பொருள் ஏதாவது ஆட் ஆகுதான். இல்லை வரல, பட் 100 ரீச் ஆகும், ஏன்னா மீட் இருக்குது. ஸோ மீட் இருக்கிறதுனால கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். 96 கைஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா
லாஸ்ட் கஸ்டமர் இன்றைக்குமே வந்து $100 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. நன்றி நன்றிகள் நன்றிகள். $138 கைஸ் வேற மாதிரி. ஸோ இன்னைக்கு டேவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் அற்புதமாக போச்சு. ஏன்னா 200 பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நம்ம ஒன்றுமே பெருசாக பார்க்கல. ஸோ அதனால் இன்னைக்கு டே கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் தோணுது. ஸோ வாங்க இன்னைக்கு டேவை கம்மி பண்ணிட்டு எவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 56 கஸ்டமர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் ஃபவுண்ட் போயிருக்காங்க. எக்ஸ்பென்சிவ் வந்து பரவாயில்லைங்க, ஒரு 4 பேர் தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. 46 பேர் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர். நேற்றை விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $4,313. ஸோ ஒரு $200 பார்த்தீங்கன்னா நேற்றை விட நம்ம எக்ஸ்ட்ராவே ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு நேற்றோட இன்றைக்கி தான் பெத்த கலெக்ஷன் போல். சப்ளைமே வந்து ஒரு $2,320. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்து ப்ராடக்ட் லைசன்ஸ் அன்லாக் பண்ணதுனால ஒரு $3,700 நம்ம கை காசை போட்டு பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் கிடையாது. இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது நிறைய நம்ம பொருள் வாங்கியிருந்தோம், அப்கிரேட் பண்ணியிருந்தோம், என்ன தான் பண்ணாலும் திரும்ப 100,000 வந்து நின்றுச்சு கைஸ். ஸோ நான் என்ன பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் ஸ்டோர் மட்டும் வேணால் நம்மளால் வந்து அப்கிரேட் பண்ண முடியுங்க, அது ஒன்று தான் இப்போதைக்கு இந்த கேமில் இருக்கிறது நமக்கு. மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நம்ம ஈவனாக பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிட்டு தான் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியுமே அப்டேட் பண்ணி போடுறேன். ஸோ யாரெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்தீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காமல் ஒரு ரெட் கலர் ஆட்டினா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அவங்களுக்கு பதிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆட்டின்னு கொடுக்குறேன். லைக் டார்கெட் ஸோ 480 லைக் வச்சிருக்கேன். ஸோ மறந்துடாமல் 24 hoursக்குள்ளே 450 லைக் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த எபிசோட் குயிக்காக போட்டுறேன். ஸோ மறந்துடாமல் லைக்கை போடுங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.